குபேர பானை வழிபாடு எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் குபேர பானை நான் எப்படி வச்சுருக்கேன்னு காட்டுறேங்க. இது தான் நான் வச்சுருக்க குபேர பானை. இது வந்து மூணு அடுக்கு இருக்குங்க. இதில் ஒவ்வொரு அடுக்குலையும் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே பெருசாக இருக்க பானையில் வந்து அரிசி போட்டு வச்சுருக்கோங்க, பச்சரிசி. அது ஃபுல்லாக நீங்கள் பானை ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கைப்படி அரிசி வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரம் ஏதாவது வச்சு கூட போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு மூணு தடவை நீங்கள் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு மகாலட்சுமியையும் பேரரையும் கும்பிட்டுட்டு இந்த பானை நிறையிற மாதிரி நம்ம வீட்டில் என்றைக்குமே செல்வம் நிறைஞ்சிருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் சாமி நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பானையை நிறைங்க. ரெண்டாவது பானையில் வந்து நான் பருப்பு போட்டுக்கிறேங்க. பருப்பு வந்து நீங்கள் பச்சை பயிறு, துவரம் பருப்பு எது வேணால் போட்டுக்கலாம். நான் பாசி பருப்பு அது கூட போட்டுக்கலாங்க. நான் துவரம் பருப்பு போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியாக ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு போட்டுக்கோங்க, கழுத்து வரைக்கும் போட்டுக்கோங்க. அடுத்த பானையில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் போடுறேங்க. அந்த ஏலக்காய் போட்டதுக்கப்புறமா ஏலக்காய்க்கு அப்புறமா நான் வந்து காயின்ஸ் போட்டுக்கிறேங்க. காயின்ஸ் வந்து அஞ்சு ரூபா காயின் வந்து ஆறு காயின் போடுறேங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயின் வந்து மூணு போடுறேன். மொத்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா 33 ரூபா வருங்க. காயின்ஸ் வந்து ஒத்தப்படை வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுறேங்க. அதுக்கப்புறமா எங்கள் பாப்பாவோட குட்டி மோதிரம் ஒன்று போட்டுக்கிறேங்க. நீங்கள் தங்கத்தில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஒரு கம்மல் இருந்தால் கூட போதுங்க, போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளி கிடச்சின்னா வெள்ளி மோதிரம் கூட போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கிராம்பு, மூணு கிராம்பு போட்டுக்கிறேங்க. பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வாசனைக்கு தான் போடுறாங்க. மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருள்னு சொல்லுவாங்க, பணம் வந்து சேருன்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒட்டுக்கா நம்ம போட்டு வைக்கிறோங்க. பானையில் வைக்க வேண்டிய பொருள் வந்து அவ்வளோதாங்க. இந்த பானை வந்து நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா வாங்கும்போது க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வியாழக்கிழமை நாள் வைக்கலாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் 5 to 6 அந்த டைமில் வைக்கலாம். இல்லை முகூர்த்த நாளாக பார்த்து வளர்பிறையில் ஒரு நாள் பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் சாமி ரூமில். இது மாற்றுறது வந்து பௌர்ணமிக்கு மாற்றணுங்க. பௌர்ணமி காலையில் மாற்றினாலும் ஓகே, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மாற்றினாலும் ஓகேங்க. பௌர்ணமிக்கு மாற்றணும். அதில் இருக்க அரிசி பருப்புலாம் எடுத்துட்டு நம்ம வேறு நிறைக்கணுங்க. அரிசி பருப்பெல்லாம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் இருக்க காயின்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து பீரோவில் காசெல்லாம் வைப்போம்லங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அந்த குபேர பானை வச்சதுக்கப்புறமா சாமி விளக்கு ஏற்றி வச்சு நம்ம எப்பயும் போல் சாமி கும்பிட்டுக்கலாங்க. குபேர பானை வழிபாடு ரொம்ப சிம்பிள் தான். மண் பானை, பீங்காய் ஜாடியெல்லாம் வாங்கவும் இல்லைங்க. அந்த மாதிரி கடைகளில் வந்து குபேர பானை கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் சொல்லி வச்சு வாங்கிக்கலாங்க. இந்த பானை வந்து சாமி ரூமில் வடக்கு பார்த்து இல்லாட்டி கிழக்கு பார்த்து வைக்கலாங்க. நான் வந்து குபேர பானை வழிபாடு இப்படி தாங்க பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.